வணக்கம், வெல்கம் டு ஜோதி கிச்சன். இன்னைக்கு வந்து ஈஸியான ஒரு பொங்கல் எப்படி செய்யறதுன்னு காட்டுறேன். அது என்ன பொங்கல்னா அவல் பொங்கல். இப்போ எல்லாருமே பச்சரிசியில் குதிரவாளியில் இந்த மாதிரி ரவையில் இந்த மாதிரிலாம் பொங்கல் செய்வாங்க. இதில் நான் வந்து அவல் வச்சு எப்படி பொங்கல் செய்யறதுன்னு காட்டுறேங்க. இந்த பாருங்க, அவல் வந்து இந்த மாதிரி ஒரு கப்பு, நீங்கள் எவ்வளோ பெரிய கப்பு எடுத்தாலும் சரி உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கோங்க. ரெண்டு கப்பு எடுத்திங்கன்னா சின்ன டம்ளரில் ஒரு இதில் வந்து பாருங்க, ரெண்டு டம்ளரு எடுத்திருக்கேன் அவல். இதில் வந்து சின்ன டம்ளரில் ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இது தாளிக்கிறதுக்கு சீரகம் ஒரு ஸ்பூன், மிளகு ஒரு ஸ்பூன், இஞ்சி ஒரு துண்டு, முந்திரி, ஏலக்காய் ரெண்டு வச்சுருக்கேன், ரெண்டே ரெண்டு பச்சை மிளகாய், கருவேப்பிலு, நெய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் நெய் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் அந்த மாதிரி, இல்லை உங்கள் சமையலுக்கு யூஸ் பண்ணுற ஆயில் நீங்கள் எடுத்துக்கலாம். இது வந்து ஈஸியானது தான், 10 நிமிஷம் இருந்தாலே போதும், இது ரெடி ஆகிடும். வேலைக்கு போகிறவங்க கூட டக்குன்னு நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். பாசி பருப்பு மட்டும்தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அவல் வந்து தண்ணி ஊற்றி ரெண்டு தடவை கழுவி தண்ணி வடிச்சுட்டு அமுத்தி வச்சிட்டிங்கனாலே அது ஊறிக்கும். பாசிப்பருப்பு வெந்தோடனே நம்ம அதை போட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு இந்த பாசிப்பருப்பு எடுத்து தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. பாருங்க, ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு சொம்புங்கிறது 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். இது நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம இந்த பாசிப்பருப்பை கழுவி வச்சுருக்கோம்ல, அது இதில் போடுங்க. இது நல்லா வேகட்டும். குக்கரில் வச்சிங்கன்னா கூலாட்டம் ஆகிடும், அப்போ டேஸ்ட்டே இருக்காது. இதில் வெந்த பூ மாதிரி வெந்த பின்னாடி நம்ம மற்றது ரெடி பண்ணலாம். இப்போ இது வேகட்டும். பாருங்கள், இந்த அவல் எடுத்துருக்கோம்ல, அதில் இந்த தண்ணி ஊற்றி கழுவிக்கோங்க. இது நல்லா கழுவி வடிச்சிட்டு மறுபடி ஒரு தடவை தண்ணி ஊற்றி கழுவி வடிச்சிட்டு அமுத்தி வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கழுவியாச்சு. கழுவி தண்ணி வடிச்சிட்டேன். பாருங்கள் எப்படி இருக்குது. இது நீங்கள் நல்லா இப்படி அமுத்தி வச்சுக்கோங்க. பருப்பு வேகிற வரைக்கும் இது இப்படியே ஊறட்டும். தண்ணி சுத்தமாக வடிச்சிருங்க. பாருங்கள் இப்படி அமுத்தி மூடி வைங்க. இப்படி நல்லா அமுத்தி வச்சுக்கோங்க. மூடி வச்சுருங்க, ஊறட்டும். பாருங்கள், பருப்பு வேகுது. உப்பு வேணும்னா ஊற்றிக்கோங்க, நெய் யூஸ் பண்ணுறவங்கள வந்து ஊற்றிக்கோங்க. இப்போ ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் நெய் இதில் போட்டுக்கோங்க, வேகட்டும். பருப்பு வேகுது, வேகட்டும். கரண்டி உள்ளே விட வேண்டாம், ஏன்னா பருப்பு வேகும்போது கரண்டி விட்டிங்கன்னா சீக்கிரம் வேகாது. ஒரு 5 நிமிஷம் நல்லா பாதி வெந்தோடனே பார்த்தாலே தெரியும், அப்போ நீங்கள் கரண்டி உள்ளே விட்டிங்கன்னா போதும். எப்போவுமே பருப்பு போட்டு கொதி வந்து நல்லா வேகிற வரைக்கும் கரண்டி உள்ளே விடவே கூடாது. விட்டோம்னா அது சீக்கிரம் வேகாதுன்னு சொல்லுவாங்க பெரியவங்க, அதனால் இது வேகட்டும். பாருங்கள், அவலில் வந்து சிகப்பு அவலும் இருக்குது, அது கேரளாக்காரங்க அதிகமாக விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த அவலும் நம்ம செய்யலாம். அதுவும் ரொம்ப ரொம்ப உடம்புக்கு ரொம்ப சத்துள்ளது தான். அவல் எப்போவுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். இது அதிகமாக சேர்த்துடலைனாலும் வாரத்தில் ஒரு நாளாக சேர்த்தலாம். ஏன்னா இது பாலிஷ் பண்ணாமல் கைக்குத்தல் அரிசியில் செய்கிறது தானே இது, அதனால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. இது அவல் வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். பருப்பு இப்போ நல்லா வெந்துருச்சு. பாருங்கள், பூ மாதிரி நல்லா வெந்துருச்சு. உப்பு நீங்கள் அவல் ஊற வச்சு அமுத்தி வச்சுருக்கோம்ல, பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது. இப்போ இது இதுக்குள்ளே போடுங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா கலக்கிடுங்க. அடுப்பு வந்து சிம்லேயே இருக்கட்டும், அப்போ தான் அடியில் பிடிக்காமல் இருக்கும். இது நல்லா கலக்கிடுங்க. உப்பு தேவைனாலும் உப்பு போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும் அடுப்பில். பாருங்கள், அவல் பொங்கல் வெந்துருச்சு. உப்பு நம்ம இதே தாளிக்கலாம். இறக்கி வச்சுட்டு பாத்திரம் காஞ்சிச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நீங்கள் என்ன சமையல் எண்ணெய் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றிக்கோங்க. நான் தேங்காய் தான் ஊற்றுறேன். இன்னும் நெய் ஊற்றிருக்கோம், அதனால் தேங்காய் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். எண்ணெய் காயட்டும். பாருங்கள், எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு, சீரகம், மிளகு,
கருவேப்பில், பச்சை மிளகாய், இஞ்சி. வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம ஏலக்காயும் முந்திரி பருப்பும் போட்டுக்கோங்க. பாருங்கள் எல்லாம் வணங்கிருச்சு. இப்போ இதில் நம்ம கொட்டிடலாம். மூடி வச்சுருங்க, பரிமாறும் போது கலர் எடுத்துக்கலாம். பாருங்கள் அவல் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு சூப்பராக காம்பினேஷன் வந்து தேங்காய் சட்னி தான் நல்லாயிருக்கும். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். உடம்புக்கு ஆரோக்கியமான அவல் பொங்கல் ரெடி. நன்றி, வணக்கம்.